ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கல்வாரி சுரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் தினந்தோறும் சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்கவும் 24 மணி நேரமும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திரையில் இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் ஜெப தேவைகளை சொல்லும் பொழுது நான் மாத்திரமல்ல, எங்கள் ஜெப வீரர்களும், எங்கள் ஆலயத்தின் 1.5 லட்சம் சபை உறுப்பினர்களும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் மிகுந்த பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். அதேபோல் உங்களுடைய ஜெப தேவைகளை மாத்திரமல்ல, உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கூட தொலைபேசி மூலமாகவோ, கடிதம் மூலமாகவோ, அல்லது இமெயில் வாயிலாகவோ தவறாமல் உடனே தெரியப்படுத்துங்கள். நிச்சயம் அது எங்களுடைய ஊழியத்திலும் எங்களை உற்சாகப்படுத்தும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்காக 1.5 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் பாரத்தோடு ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். எனவே தயவு செய்து ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். உடனே ஃபோன் செய்து உங்கள் பெயர் விவரங்களை தெரியப்படுத்துங்கள். அதேபோல உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் தயவு செய்து தெரிவியுங்கள். அற்புத அடையாளங்களான அநேகரை ஆசீர்வதிக்கின்ற ஜீவனுள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தைகள் மூலமாக குறிப்பிட்டு உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொன்னால் உடனே அதையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் சொல்லுகிற சாட்சி இன்னும் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தும். எனவே இவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்ல, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய ஜெப தேவைகளையும் விவரங்களையும் எங்களுக்கு அறிவியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக எங்கள் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கடந்த சில நாட்களாகவே நாம் சேபா தேசத்து ராஜஸ்திரீ எருசலேமுக்கு வந்த காரியங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்றும் அதன் அடிப்படையிலே 3 விஷயங்களை, 1 ராஜாக்கள் 10:6 வாசிக்கிறேன். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. சேபா தேசத்து ராஜஸ்திரீ 3 விஷயங்கள், எதை கேட்டாள், எதை பார்த்தாள், என்ன சொன்னாள்? சேபா தேசத்து ராஜஸ்திரீ என்ன கேள்விப்பட்டாள்? சேபா தேசத்து ராஜஸ்திரீ எதை பார்த்தாள்? சேபா தேசத்து ராஜஸ்திரீ என்ன சொன்னாள்? கேட்டது, பார்த்தது, சொன்னது, இந்த 3 விஷயங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக எதை கேட்டாள் வாசிக்கலாமா? 6வது வசனம், ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி என்னவாயிற்றா? மெய்யாயிற்று. எதை கேட்டாள் அவள்? மெய்யை கேட்டாள். தான் எதை கேள்விப்பட்டாளோ, தனக்கு அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்களோ அது உண்மை. உன்னோட மம்மி, உன்னோட டேடி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்றாங்க, என்னென்ன, எங்க பையன் பட்டணத்துக்கு போயிருக்கிறான், பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக நாங்கள் பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், எங்கள் பொண்ணு பட்டணத்துக்கு போயிருக்கிறா, கோச்சிங்குக்காக பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம், கட்டாயம் ரேங்க் கிடைச்சிரும், கட்டாயம் சீட்டு கிடைச்சிரும், கட்டாயம் ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ டாக்டராவோ ஆயிடுவாங்க அப்படின்னு பாவம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே? உங்கள் ஊரில். நான் கேட்குறேன், உண்மையாவா? அது உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மைதானா? உன்னுடைய மம்மி டேடி உறவுக்காரங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே உன்னை பத்தி, அது உண்மைதானா? அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ சிட்டியில பயங்கரமா படிக்கிறான்னு. பாவம், அவங்க யாருக்கும் தெரியாது நீ பயங்கரமா நடிக்கிறான்னு. படிப்பை பத்தியெல்லாம் கவலைப்படாம அந்த பொண்ணு பின்னால சுத்திக்கிட்டு, அல்லது அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி, காதல்னு சொல்லி, படிப்பை தூக்கி குப்பையில போட்டுட்டு, எதிர்காலத்தை பத்தி கவலையே படாம, அப்பா அம்மாவோட மரியாதை கௌரவத்தை பத்தி துளி கூட கவலைப்படாம, பரீட்சையை பத்தி கவலையே இல்லாம, காலேஜை பத்தி கவலையே இல்லாம, உண்மையை நினைச்சுப்பார் தம்பி தங்கையே, இங்க நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, அங்க உன் வீட்டுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, நீ ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது உண்மையா? உண்மையா நீ ஒழுக்கமா படிச்சுக்கிட்டு இருக்கியா?
ஐயோ, என் பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்க, என் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. நீங்க வேணா பாருங்க, கட்டாயம் நல்ல ரேங்க் வாங்கிடுவாங்க. என் பையன் டாக்டர் ஆயிடுவான், என் பொண்ணு டாக்டர் ஆயிடுவான் நினைக்கிறாங்களே. ஆனா நீ குறைஞ்சது பரீட்சை கூட எழுதலையே. காலேஜுக்கு ஃபீஸுக்காக பணம் அனுப்பி வைங்க, எக்ஸாம் ஃபீஸுக்காக பணம் அனுப்பி வைங்க, ஹாஸ்டல் ஃபீஸுக்காக பணம் அனுப்பி வைங்க டேடி மம்மி அப்படின்னு அப்பப்போ ஃபீஸு ஃபீஸுன்னு பணம் வாங்கிக்கிட்டே இருந்த கரெக்டு தான். ஆனா உண்மையில நீ எக்ஸாம் எழுதவே இல்லையே, பரீட்சைக்கு அப்பியர் ஆகவே இல்லையே. அவங்க நினைக்கிற விதம் என்ன, நீங்க வாழ்ற விதம் என்ன? நான் கேள்விப்பட்டது, என் மனதில் நினைத்தது, வந்து பார்த்தது எல்லாம் உண்மை. என்ன கேள்விப்பட்டாள்? உண்மையே கேள்விப்பட்டாள். உன் தாயும் உன் தந்தையும் உன்னை பற்றி நினைக்கிற காரியங்கள் உண்மைதானா? உன் மனைவி நினைத்துக் கொண்டிருக்கிறாள் நீ பட்டணத்திற்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று. நீ பட்டணத்திற்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன் கணவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அநேக சந்தர்ப்பங்களிலே குடும்ப சூழ்நிலையின் நிமித்தம், பொருளாதார பிரச்சனைகளின் நிமித்தம் கணவன் வெளியூரிலோ அல்லது மனைவி வெளியூரிலோ போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி போகிற போது மனைவி நினைத்துக் கொண்டிருப்பாள், என்னுடைய கணவன் பட்டணத்திற்கு போயிருக்கிறார், என் கணவன் வெளிநாட்டிற்கு போயிருக்கிறார், போய் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்கிறார். இப்படி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் வருவார், வந்து எல்லா கடனையும் தீர்த்து விடுவார். ஒரு நாள் திரும்பி வருவார், என் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் பாவம் அவளுக்கு தெரியாது என்ன, நீ வெளியூரிலோ வெளிநாட்டிலோ செகண்ட் செட்டப் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று. பாவம் அந்த மனைவிக்கு தெரியாது, அவளை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று. பிற ஸ்திரீ மோகத்திலே விழுந்த எல்லா பணத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அந்த அம்மாவுக்கு தெரியல, பாவம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள், உறவுக்காரர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ வந்து விடுவாய், வந்த உடனேயே கொண்டு வரும் பணத்தை வைத்து எல்லா கடனையும் தீர்த்து விடுவாய் என்று. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று, உண்மையாக உன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது வேறொன்று. வேலை பார்க்க போயிருக்கிறாள், கட்டாக நன்றாக வேலை செய்து கொண்டிருப்பாள், தூர தேசத்தில் இருந்தால் கூட உண்மையாய் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாள், என் மனைவி நெருப்பு போன்றவள் என்று உன் கணவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, உன் கணவன் உண்மையாய் உத்தமாய் வாழ்கிறான், ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது பட்டணத்திற்கு வந்த நீயோ, எந்த இடத்திற்கு வந்தாயோ, எந்த தேசத்திற்கு வந்தாயோ, அங்கு வந்து வந்த வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டிய நீ சுலபமாக பணம் பெறுகிறது என்று சொல்லி கடைசியில் ஒரு வேசியைப் போல தயாராகிவிட்டாய். உன் சரீரத்தை விற்றுக் கொண்டிருக்கிறாய், விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கணவன் நினைப்பது ஒன்று, இங்கே உன் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்று. உண்மைதானா? உன் கணவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் உன்னை பற்றி, நீ நெருப்பு போன்ற மனைவி என்று, நெருப்பு போன்ற பெண் என்று. உண்மைதானா? இது உண்மைதானா? அன்று சேபா தேசத்து ராஜஸ்திரீ சொல்லுகிறாள், நான் கேட்டது என்னவாம், மெய்யாயிற்று, 100% மெய்தான். என் பையன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வீட்டை வித்துட்டோம், இடத்த வித்துட்டோம், நிலத்தை விட்டுட்டோம், எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கள் பையன் போயிருக்கிறான், பட்டணத்துக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக போயிருக்கான். லாபம் சம்பாதித்து குடும்பத்தை முன்னேற்றுவாய் என்று சொல்லி தாயும் தகப்பனும் அங்கே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பட்டணம் வந்ததற்கு பிறகு பாவ நட்புகளை வைத்துக் கொண்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கும் சுற்றுவதற்கும் பாவகாரியங்களை செய்வதற்கென்றும் நாசம் பண்ணிவிட்டாய். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ வியாபாரம் செய்கிறாய் என்று. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ கொண்டு வந்த பணம் எல்லாவற்றையும் முதல் போட்டிருக்கிறாய் என்று. இல்லவே இல்லை, நீ கொண்டு வந்த மொத்த பணத்தையும் பாவ காரியங்களில் அடித்து விட்டாய் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைத்திருப்பது ஒன்று, சுற்றி இருப்பவர்கள் கேள்விப்படுவது ஒன்று, உன் வாழ்க்கையிலோ உண்மையில் நடந்து கொண்டிருப்பது வேறு ஒன்று. முதலாவது என்ன கேள்விப்பட்டாள்? உண்மையை கேள்விப்பட்டாள். இந்த நாளில் உன்னை பற்றி என்னவெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அது உண்மைதானா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது உண்மைதானா? அது மட்டும் உண்மை இல்லை என்று சொன்னால் நீ பயங்கரமான ஏமாற்றுக்காரன், ஏமாற்றுக்காரி. தம்பிமார் தங்கைமார் கேட்கின்றேன், உன்னை குறித்து தாய் தகப்ப நினைத்துக் கொண்டிருப்பது உண்மைதானா, அல்லது அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாயா, ஏய்த்துக் கொண்டிருக்கிறாயா? என் மனைவி நெருப்பு, என் கணவன் நெருப்பு என்று உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அது உண்மைதானா அல்லது ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாயா? உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறார் என் கணவன், என் மனைவி உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறாள், உண்மைதானா? உத்தியோகம் செய்கிற இடத்திலே கள்ள தொடர்புகளுக்கும் கள்ள உறவுகளுக்கும் இடம் கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாயா? வியாபாரத்திலே ஏமாற்றுதல், சம்பாத்தியத்திலே ஏமாற்றுதல், வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றுதல். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான விளைவை நீ சந்தித்தே ஆக வேண்டும். அந்த விளைவை அனுபவிக்கும் அந்த நாள் வருவதற்கு முன்பே இன்றே உன்னுடைய மாய வாழ்க்கையை விட்டு விலகுவது நல்லது.
ஆண்டவர் பேரில் நான் எச்சரிக்கின்றேன். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு நாள் உன்னுடைய மாயமாலமான வாழ்க்கை வெளியே தெரிந்துவிட்டால் அந்த அவமானம், அந்த நிந்தை கட்டாயமாக அதை எதிர்கொண்டே ஆக வேண்டும். இந்த நாள் வருவதற்கு முன்பாகவே இந்த நாளிலே தேவன் உன்னை எச்சரிக்கின்றார். வாழ்க்கையில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள். என்ன கேள்விப்பட்டாள்? சாலமோனை குறித்து உண்மையானவைகளை கேள்விப்பட்டாள். கேட்டு வந்துவிட்டாள், வந்துவிட்டாள், கண்ணார கண்டாள். எதை கண்டாள்? எவற்றை பார்த்தாள்? நாம் பார்த்து விடலாம். எதை பார்த்தாள்? 4:5. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். என்ன கேள்விப்பட்டாளோ அதற்கு அதிகமாகவே பார்த்தாள். இதைத்தான் தேவனும் விரும்புகின்றார். நம்மை குறித்து ஜனங்கள் என்ன கேள்விப்படுகிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாய் ஜனங்கள் நம்மில் பார்க்க வேண்டும். ஆனால் சாதாரணமாக நம்முடைய பழக்கம் என்னவென்றால், பேசுறதெல்லாம் பெருமை, ஆனா பக்கத்துல போய் பார்த்தா மேய்க்கிறது எருமை. உண்மையா இல்லையா? நாம ரொம்ப பெருமையா பேசிக்குவோம், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பீத்திக்குவோம். ஆமா, உங்க அப்பா ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க டேடி தான் எங்க ஊர் பிரசிடென்ட். கடைசியில அவங்க ஊருக்கு போய் பார்த்தா அவங்க டேடி பாவம் ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. என்னுடைய மகளை படிக்க வைக்கணும், என்னுடைய மகனை படிக்க வைக்கணும். உண்மையிலே போய் பார்க்கும்போது தான் ஒரு ஏழையான தந்தை பசியும் பட்டினியும் கிடந்து இவளை படிக்க வைக்கணும் அல்லது இவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி ராத்திரி பகல்னு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்றது எங்க டேடி எங்க ஊர் பிரசிடென்ட். ஏன் தேவையில்லாம அப்படி போய் சொல்லணும்? எங்க டேடி பிரசிடென்ட், எங்க ஊர்ல எங்களுக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு, எங்க புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், எங்க பொண்ணு இங்கிலாந்துல இருக்கிறா. ஐயோ, அப்படியா? என்ன பண்றாங்க? அங்க ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பெரிய கம்பெனியில 30 ஃப்ளோர் பில்டிங். அது அந்த 30 ஃப்ளோர் பில்டிங்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளோர்ல எல்லா ஃப்ளோர்லயும் வேலை செய்யணுவானா? அப்புறம் டாய்லெட் கிளீன் பண்றவன எல்லா ஃப்ளோருக்கும் போய்தான் ஆகணும். சொல்ல வேண்டிதானே, எங்க புள்ள ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு வெக்கம். அதுல ஒரு நாள் அமெரிக்க தேசத்தில் நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்படி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சகோதரி வந்து பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி எப்படியோ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரதர், நீங்கள் சதீஷ்குமார் தானே? ஆமாம்மா. அதுக்கப்புறம் ஏதோ நாங்கள் கேட்டப்போவோ என்ன சொன்னப்போ அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து, உங்களுக்கு இங்கே நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட அறிமுகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இல்லை சார். நான் இங்கே வந்து இந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கேன், வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், யாராவது வேலை கொடுப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு உதவி செய்கிறீங்களா? ஆனால் இங்கே அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனும் ஊரெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ தெரியாது. எங்கே பொண்ணு அமெரிக்காவில்? அமெரிக்காவில் டேபிள் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது உண்மை வேறு. ஆனாலும் இங்கே அந்த விஷயத்தை அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க. டேபிள் கிளீன் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை உண்மையும் உத்தமமாக செய்யணும். அது சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சொல்கிற முறையில் வித்தியாசம் இருக்கே. அனாவசியமாக எதுக்கு பந்தா பண்ணணும்? மகளை பத்தி சொல்றதெல்லாம் போய், மகனை பத்தி சொல்றதெல்லாம் போய், மருமகனை குறிச்சு சொல்றதெல்லாம் தப்பு, மருமகளை குறிச்சு சொல்றதெல்லாமே தப்பு. இப்பதானே கல்யாணம் ஆச்சு உங்க மருமக. ஐயோ, அவ்வளோ நல்லவர், காலங்காத்தல மிதிக்கிறாரு பொண்டாட்டிய. ரொம்ப நல்லவரா? ஒவ்வொரு நாளும் தன்னோட மனைவியை போட்டு மிதிக்கிறாரு, அடிக்கிறாரு, சாடிஸ்ட் மாதிரி. ஆனா வெளியே அடிக்கிற தம்பட்டத்தை பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் வீட்டு விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உண்மையில் நடப்பது என்ன? நீ சொல்லுவது என்ன? உள்ளுக்குள்ளே உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கிறாய். மகனை பெற்றதற்கு, இப்படிப்பட்ட மகளை பெற்றதற்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வெற்று பெருமையினாலே என்ன லாபம்?
உண்மையில் வீட்டில் பார்த்தார். ஒருவேளை சாப்பாட்டிற்கே கஷ்டம், ஆனால் வெளியிலோ ஐயையோ, மத்தவங்க முன்னால எதையோ பெருமையா காட்டிக்கணும்னு கண்டபடி முயற்சி பண்ற, எதுக்குண்ட பெருமை, வீண் பெருமை. பொய்யான பகட்டமான காரியங்களை சொல்லுவதனால் வெளியே பகட்டமாக வாழ்கிறேன் என்று மற்றவர்களுக்கு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுவதிலே உனக்கு என்ன லாபம்? நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே வாழ். அப்பத்தான் இப்படி நடிக்க வேண்டிய கர்மம் உன்னை விட்டு போகும். பார்க்கிறாள் இப்பொழுது, தன் கண்ணார பார்க்கிறாள். சகோதரனே, சகோதரியே, எவைகளையெல்லாம் நீ ஜனங்களுக்கு சொல்லுகிறாயோ, எதையெல்லாம் நீ சொல்ல கேட்டார்களோ, என்றாவது ஒரு நாள் அவர்கள் தங்கள் கண்ணார பார்ப்பார்கள். மறந்துவிடாதே, உன்னுடைய உண்மையான வாழ்க்கை நிலை கண்டிப்பாக வெளியே வரும். நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்பது ஒரு நாள் கண்டிப்பாய் தெரிய வரும். அப்படி தெரிய வந்த நாள் வந்தபோது திசேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனை பார்த்து என்ன சொன்னாள் தெரியுமா? நான் இப்பொழுது என் கண்களால் காண்கின்றேன், ஆனால் நான் பார்த்தவைகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது, என் கண்களால் எப்பொழுது பார்ப்பதை ஒப்பிட்டு பார்த்தால் நான் கேட்டது பாதி கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை. பாருங்க, எது பெருசு பாருங்க, இவ்வளவு பெருச இத்தனூண்ட சொல்றது பெருசா, அல்லது இத்தனூண்ட இவ்வளோ பெருசா சொல்றது பெருசா? நாம பொதுவா எறும்புங்கிறத ஏரோப்ளைன் அளவுக்கு சொல்லிடுவோம். கடைசியில் சொன்னதை மற்றவங்க பார்க்குற நாள் வரும்போது அவ்வளோதான், தலை குனிஞ்சிருவோம். தயவு செஞ்சு அப்படி நிலைமைக்கு ஆளாகாதீங்க. மற்றவங்க முன்னால் தலை குனிஞ்சு நிற்காதீங்க. இன்னும் ஒரு முறை நான் உங்களிடத்துல கேட்கிறேன், அவள் கேள்விப்பட்டது உண்மையை. அவள் வந்து தன் கண்களால் பார்த்ததும் 100% உண்மை. அவளே சொல்லுகிற ஆள் என்னவென்று, நான் இங்கே வந்து காண்பதிலே பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லையே, பாதியை கூட எனக்கு அவர்கள் சொல்லவில்லை. உன்னுடைய ஞானத்தை நான் பார்க்கிறேன், நீ ஆட்சி செய்கிற விதத்தை பார்க்கிறேன், உன்னால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை பார்க்கிறேன். ஆஹா, எவ்வளவு அற்புதமான ஞானம்! உன்னுடைய வீட்டுக்கு யாராவது வருகிற போது, வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிற போது, வீட்டின் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிற போது, ஒரு தந்தையாய் ஒரு தாயாய் உன்னுடைய பிள்ளைகளின் வளர்ப்பை பார்க்கிற போது, உன்னுடைய பேச்சை பார்க்கிற போது, உன்னுடைய நடத்தைகளை பார்க்கிற போது, உன்னுடைய தாழ்மையான குணத்தை பார்க்கிற போது, உன்னுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிற போது, ஊழியத்தை சபையை பார்க்கிற போது, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் நேரில் வந்து கண்ணார பார்க்கிற போது நான் கேட்டதை விட ஒரு அற்புதமான மேலான வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன். உண்மையில் நீங்கள் சேவிக்கிற தேவன் மகா பெரியவர். சேபா தேசத்து ராணி ஒரு அந்நிய ஸ்திரீ. அவள் கிறிஸ்தவளும் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவளும் அல்ல, ஆனால் அவளே சொல்லுகிறாள், உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. என்ன? உன்னுடைய ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல. இந்த ஆளுகை சாதாரணமான ஆளுகை அல்ல. நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது கண்களால் பார்க்கிறேன். நான் கேள்விப்பட்டதை விட கண்ணார பார்ப்பது அற்புதம். யாரோ சொன்னாங்களா, அந்த ஊரில் இருக்கிற டாக்டர் ரொம்ப பெரிய ஞானம் உள்ள ஒரு டாக்டர்னு, ரொம்ப திறமையானவர்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஊருக்கு புதுசா வந்தவர் ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கிறவர்கிட்ட கேட்டார், உண்மையிலே அறிவாளி? ஐயோ, ரொம்ப பெரிய அறிவாளி. சரி, அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு நாள் எந்த நோயும் இல்லாட்டா கூட அந்த அறிவாளி டாக்டர்கிட்ட போனார். அவர் எவ்வளவு அறிவானவர், எவ்வளவு திறமையானவர், அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு போனார். டாக்டர் சார், சொல்லுப்பா, என்னுடைய நாக்கு என்னவோ தெரில, எந்த ருசியுமே கண்டுபிடிக்க மாட்டேங்குது, டேஸ்ட் மறந்து போயிடுச்சு, கொஞ்சம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா. நர்ஸம்மா, அந்த 15வது நம்பர் பாட்டில் இருக்கிற அந்த சிரப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அந்த நர்ஸ் அந்த சிரப் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மூடி சிரப் எடுத்து அவர் வாயில ஊத்து அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மூடி சிரப் எடுத்து அவர் வாயில ஊத்துனாங்க. உடனே நம்ம ஆளு வாய்க்குள்ள சிரப் ஊத்துனோட வேகமா துப்பிட்டு போக, என்ன டாக்டர் நீங்க சிரப் ஊத்துறேன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள பெட்ரோல் ஊத்துறீங்களா என்ன? உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, என்னுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா வேலை செய்யுது, அதே மாதிரி உன் நாக்கும் வேலை செய்யுது. உண்மையிலேயே நான் பெட்ரோல் தான் ஏன் ஊத்துனேன். வெரி குட், உனக்கு டேஸ்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு, என்னுடைய ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருச்சு, 300 மட்டும் பில்லு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த டாக்டரோட அறிவை பரிசோதிக்கலான்னு வந்தா வாய்க்கு வாயும் போய் காசு காசும் போச்சே, இதோட விடக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் திரும்ப போனா. டாக்டர் சார், அடட வாயா, எனக்கு ஒரு பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனை? என்னமோ தெரியல, எதுவுமே ஞாபகத்தில் இருக்கிறதுல, எல்லாத்தையும் மறந்து போடுறேன். உண்மையாவே எல்லாமே மறந்து போயிடுது. ஆமா டாக்டர், எல்லாமே மறந்து போயிடுது.
எனக்கு ஞாபகம் மருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக கொடுக்குறோம் உக்கார். மா நர்சம்மா, இந்த 15 நம்பர் பாக்ஸில் இருக்கிற சிரப் எடுத்துருவாம்மா. நம்மால் உடனே அது சிரப் இல்லை, பெட்ரோல் இல்லை டாக்டர். அப்போ டாக்டர் சொன்னார், என்னோட ட்ரீட்மெண்ட் மறுபடியும் சூப்பராக வேலை செய்யுது. உனக்கு மறுபடியும் ஞாபகம் மருந்து எல்லாம் சரியாயிடுச்சு பாரு. கரெக்டாக சொன்னேன், அது பெட்ரோல் தான். உனக்கு ஞாபகம் சக்தி நல்லா வந்துருச்சு. நர்ஸ் 300 ரூபா வாங்கிட்டு தம்பி அனுப்பிடு. ஆஹா, மறுபடியும் 300 ரூபா போச்சு. விடவே கூடாது. உண்மையிலேயே இந்த ஆள் அறிவாளியான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தான். டாக்டர் சார், மறுபடியும் எனக்கு ஒரு புது பிரச்சனை. என்னப்பா, இப்போ எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது டாக்டர். இப்போ அந்த டாக்டர் சொன்னார், இந்த வியாதிக்கு எங்கிட்ட மருத்துவம் இல்லைப்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா. நானே உனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. இந்த நானே உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் தாள் எடுத்து கொடுத்தாரு. அவன் அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு, என்ன டாக்டர் இப்படி பண்ணுறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் கையில் 100 ரூபாய் நோட்டு கொடுக்குறீங்களே. இப்போ டாக்டர் சொன்னார், என்னுடைய ட்ரீட்மெண்ட் இந்த தடவையும் பக்காவாக வேலை செஞ்சிருச்சு, உங்க கண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 300 ரூபாய் கட்டிட்டு கிளம்புன்னு சொன்னார். இவன் கேள்விப்பட்டதை விட அந்த டாக்டர்கிட்ட இருந்த அறிவு திறமை ரொம்ப ஜாஸ்தி. அந்த நாளிலே சேபா தேசத்து ராஜஸ்திரீ கேள்விப்பட்டதை விட அவள் சாலமோனிடத்தில் அற்புதமான ஞானத்தை பார்த்தாள். ஆவிக்குரியவர்களிலும் அதிகம், ஞானத்திலும் அதிகம், ஆலய கட்டுமான பணியிலும் அதிகம், அவளோட ஆட்சியும் அற்புதம். இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்த அந்த சேபா தேசத்து ராஜஸ்திரீ என்ன சொன்னாள், என்ன கேள்விப்பட்டாள், எதை பார்த்தாள், பிறகு என்ன சொன்னாளோ தெரியுமா? நீ சேவிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்லவே அல்ல. அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரர். யாரை மெச்சுகிறாள் அங்கே, யாரை கனப்படுத்துகிறாள்? இந்த ஞானத்திற்கு, இந்த ஆளுகைக்கு, சாலமோனுக்கு இருக்கிற எல்லாவற்றிற்கும் காரணம் யார் என்று அவள் அறிந்து கொண்டாள், ஜீவனுள்ள தேவனே. ஒருமுறை வாசிக்கலாம், 9வது வசனம். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. யாரை மகிமைப்படுத்துகிறாள்? ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறாள். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, நமக்குள்ளிருக்கிற ஆவிக்குரியவைகளை பார்க்கிற போது, நமக்குள்ளிருக்கின்ற அன்பை பார்க்கிற போது, நம்மில் இருக்கிற சுயநலமற்ற வாழ்க்கையை பார்க்கிற போது, நமக்குள்ளே இருக்கின்ற நல்ல குணங்களை மக்கள் பார்க்கிற போது, நாம் செய்கிற உத்தியோகத்திலே நம்முடைய நாணயத்தை பார்க்கிற போது, நம்பகத்தன்மையை அந்த கம்பெனிக்காரர்கள் பார்க்கிற பொழுது, நீ செய்கிற வியாபாரத்திலே இருக்கிற உத்தமமான குணத்தை கஸ்டமர்ஸ் பார்க்கிற போது, படித்து கொண்டிருக்கிற படிப்பிலே, அந்த படிப்பின் மீது உனக்கு இருக்கிற அக்கறையிலே, அந்த அக்கறையினால் தேவன் உன் மீது இருக்கிற பற்றினால் உனக்கு கொடுக்கிற அந்த வெற்றிகளை பார்க்கும்போது, அப்படி பார்க்கிறவர்கள் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீ சாதாரணமான ஆள் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்றன்னா, நிச்சயமாய் நீ சேவிக்கிற தேவன் சாதாரணமானவராய் இருக்க மாட்டார். நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லுவார்களானால் எவ்வளவு நலமாயிருக்கும். அன்று சாலமோனை பார்த்த சேபா தேசத்து ராஜஸ்திரீ என்ன சொன்னாள்? ஜீவனுள்ள தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. எதை பார்த்தாள்? நான் இங்கு பார்த்தவைகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது எனக்கு சொன்னதில் அவர்கள் பாதியை கூட சொல்லவில்லை. எதை கேட்டாள்? தான் கேட்ட எதுவுமே உண்மைக்கு புறம்பானதல்ல. அவள் சாலமோனை குறித்து என்னவெல்லாம் கேள்விப்பட்டாளோ அது அத்தனையும் உண்மை. இப்பொழுதுமே அன்பு சகோதரனே, உன்னை குறித்து உன்னவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது ஒன்று, ஆனால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேறொன்று. நீ ஆவிக்குரியவன் என்று நினைக்கிறார்கள், பரிசுத்தவான் என்று நினைக்கிறார்கள், பரிசுத்தமுள்ள ஸ்திரீ என்று நினைக்கிறார்கள், நல்லவள் என்று நினைக்கிறார்கள், நல்லவன் என்று நினைக்கிறார்கள், ஊழியக்காரர் என்று நினைக்கிறார்கள், பரிசுத்தமான போதகர் என்று நினைக்கிறார்கள், நல்ல மேய்ப்பர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மைதானா? நம்மை சுற்றியிருக்கிறவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்களோ உண்மையில் அதே வாழ்க்கையைத்தான் நாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு முறை பரிசோதித்துக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு தெளிவாய் பேசினதற்காக நன்றி ராஜா. சேவா தேசத்து ராஜஸ்திரீ கேட்டாள், கேட்டதெல்லாம் உண்மை.
எங்களை குறித்து மற்றவர்கள் என்ன கேள்விப்படுகிறார்களோ, எங்களை குறித்து நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ, அது நிஜமான விஷயமாக உண்மையான விஷயமா இருக்க வேண்டும். ஏமாற்றுகிற காரியமா இல்லாமல், அவைகள் பொய்யா இல்லாமல் சத்தியமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். பிறர் வந்து எங்களை பார்க்கிற பொழுது நீ சொல்லியதை காட்டிலும், நாங்கள் கேள்விப்பட்டதை காட்டிலும் உண்மையில் ஒரு உன்னதமான நிலையில் உன்னை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவாய் பலப்பட்டிருக்கிறாய் என்று, இவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாய் என்று, இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று நாங்கள் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. இவர்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் நீ சேவிக்கிற அந்த தேவன்தான் என்று ஆண்டவரே, அவர்கள் உம்மை கனப்படுத்துகிற, உம்மை மகிமைப்படுத்துகிற அந்த அற்புதமான ஆவிக்குரிய நிலையை, அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைகள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியப்படுத்தும் மோட்சத்துக்கு செல்லும் வழியை போதித்து ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பிக்கும் நன்னடத்தை பெற்ற இளைஞர்களாக மாற்றி அமைக்கும் தேவன் ஆசைப்பட்ட குடும்பமாக உன் குடும்பத்தை நிர்மித்துக் கொள்ள வேண்டுமென்றால் வெறுப்படைந்த ஜீவிதத்தில் இருந்து விடுவித்து நிர் உற்சாகத்தை தொலக்கிவிட்டு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்து குல மத பிராந்திய தத்துவங்களுக்கு விலகி ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுத்தமான ஏராளமாக வசனத்தை கொடுக்கும் தேவனின் ஆலயம், தேவனின் மகிமையால் நிறைந்த ஆலயம், தேவனால் 52 நாட்களில் நிர்மிக்கப்பட்ட அற்புதமான ஆலயம், நம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயம், லட்சத்துக்கு மேல் உறுப்பினர்களை கொண்டு உலகத்திலேயே மிக விரைவாக வளர்கின்ற ஆலயம் நம் கல்வரி டெம்பிள். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் தரிசியுங்கள். உங்கள் ஜீவிதங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் எல்லோருக்கும் ஷலோம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சியானது இந்த நாளிலே சுமார் 450 நிகழ்ச்சிகளாக, அது தெலுங்கில் மாத்திரமே அல்ல, இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் உருதுவிலும் பெங்காலியிலும் குஜராத்தியிலும் மராட்டியிலும் பஞ்சாபியிலும் கன்னடத்திலும் ஒரியாவிலும் தமிழிலும் நம்முடைய பாரத தேசத்தின் எல்லா முக்கியமான மொழிகளிலும் இன்று கல்வாரிஸ்வரம் மூலமாக சுத்தமான வார்த்தைகளை மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோடிக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை தேவன் அருளியிருக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று தெரியுமா? யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை காண்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் மனப்பூர்வமாய் அனுப்புகிற காணிக்கைகள் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கு முன்பு நம் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதினாலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்திருக்கிறது என்றால், எதற்காக உங்கள் குடும்பம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணிக்கையால் தாங்கி அநேக லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது? எல்லா தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு மிஞ்சிய தானம் வேறு தானம் கிடையவே கிடையாது. சில லட்சம் பேருக்கு நீங்கள் குடும்பமாக தரும் உங்கள் காணிக்கையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஏன் முன்வரக்கூடாது? தேவன் உங்களை ஏவுவாரானால் இன்றே இந்த நிகழ்ச்சியை தாங்க முன்வாருங்கள். லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். டிவியில் காண்பிக்கிற இந்த எண்ணுக்கு போன் பண்ணுங்கள். எந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தாங்க முடியுமோ, எந்த விதத்திலே நீங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியுமோ, விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சதீஷ்குமார். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.